பிரிவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை சில்க்ஸ். ஒரு சிலருக்கு முதல் குழந்தை அபார்ட் ஆயிடும், அதுக்கப்புறமா செகண்ட் பேபிக்கு அவங்க ட்ரை பண்ணும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அபார்ஷன் ஏன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். குரோமோசோமல் டிஃபிகல்டிஸ் ஒரு கன்ஜெனிட்டல் அனோமலி இது மாதிரி நிறைய இருக்கும். சில பேரோட பாடி வந்து பேபியை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தான் அது பேபி, நம்ம பாடிக்கு வந்து அது ஒரு ஃபாரின் பாடி. ஸோ வேற ஏதாவது ஒன்று நம்ம பாடியில் வந்ததுன்னா நம்ம பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால் ஃபர்ஸ்ட் ஒருவேளை அபார்ட் ஆயிருக்கு நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து அபார்ட் ஆயிருக்கும். ஸோ ஏன் அபார்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது குழந்தை வந்து அடலசன் ஏஜில் அவங்க ஹெல்த் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா கண்டிப்பாக ப்ராப்பரான டயட் எடுத்திருக்க மாட்டாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது. அண்ட் இப்போ இருக்கிற குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட் ஆர் ரொம்ப மேலரிஷ்ட்னா வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் ஹேர் ஒரு தின்னாக இருக்கிறது மட்டும் கிடையாது. ஸோ மேலரிஷ்ட்ங்கிறது டெஃபிஷியன்சி ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு கூட சொல்லலாம். டெஃபிஷியன்சி ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் எவ்வளோ டயட்டில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அது அகேன் நான் அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை, நான் எப்போவுமே ஒரு தோசை தான் சாப்பிடுவேன், ஒரு பிரெட் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்போ உங்கள் பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ப்ராப்பராக உங்களோட மென்சுரல் சைக்கிள் ப்ராப்பராக இருக்காது, அப்போவுமே அதுக்கு ஒரு அட்டென்ஷன் இருக்காது. ஏன்னா மென்சுரல் சைக்கிள் வரலன்னா பரவாயில்ல, எனக்கு வந்து ஓகே தான், கல்யாணம் ஆகும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ கல்யாணம் ஆகும்போது அகேன் குழந்தைக்கும் இதுக்கும் எந்த ஒரு ரிலேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அதையுமே பார்த்துக்க மாட்டோம். ஸோ ஒரு பேபிக்கு பிளான் பண்ணும்போதே எல்லாமே வந்து கண்டிப்பாக செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அபார்ஷன் ஏன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோநியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சியும் ஒன் ஆஃப் த காஸ். ஸோ குழந்தை சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்களோட பாடியில் அயன் டெஃபிஷியன்சி மைக்ரோநியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கும்போது ஒரு ஹெல்தியான பேபியை வந்து ஃபார்ம் பண்ண முடியாமல் போகும். ஸோ சம்டைம்ஸ் அந்த குழந்தை நம்ம பாடியில் ஹெல்தியாக ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நம்ம பாடி அதை ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் அபார்ஷன் ஆகும். ஸோ அபார்ஷன் ஆகும்போது எப்போ அடுத்த பேபிக்கு பிளான் பண்ணலாம், இது ஒரு காமனான க்வெஸ்சன். ஒரு 3-4 மந்த்ஸ் நம்ம பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ராப்பர் டயட் எடுத்துக்கிட்டு அகேன் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ கல்யாணமாகி 3 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட சொந்தக்காரவங்கள்லேருந்து அக்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி ஏதாவது விசேஷமா அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்கப்படுறதுனால அந்த மென்டல் ப்ரெஷர் வரும் இல்லையா, அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணும்? கல்யாணம் ஆன உடனே வந்து எல்லாருக்கும் அடுத்த க்வெஸ்சன் குட் நியூஸ் இருக்கா இது வந்து எல்லாருமே கேட்பாங்க. கல்யாணம் ஆனால் 1 வாரத்துலேருந்து கேட்குறவங்களும் இருக்காங்க, 1 வருஷத்துலேருந்து கேட்குறவங்களும் இருக்காங்க, ஆனால் ரொம்ப கம்மி. கல்யாணம் ஆகி 1 மாதத்துலேயே வந்து குட் நியூஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ கல்யாணம் ஆகும்போது இதெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ கல்யாணம்னு சொன்னோடனே நிறைய விஷயங்களை வந்து பெண்களாக இருக்கட்டும் இல்லை ஆண்களாக இருக்கட்டும், நல்ல சூட் வாங்குறது, ஷூ வாங்குறது, எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, புது மண்டபம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தேடி தேடி பண்ணுவோம். ஆனால் குழந்தை பற்றி யாருமே யோசிச்சுருக்கவே மாட்டோம். ஆல் ஆஃப் த சடன் எல்லாரோட அம்பும் வந்து குழந்தைன்னு சொல்லும்போது அந்த ரெண்டு பேரும் அவங்களோட நியூ லைஃப்குள்ளே அந்த எக்ஸைட்மெண்ட்டோட உள்ளே போக வேண்டியவங்க ஒரு பயத்தோடையும் சந்தேகத்தோடையும் செல்ஃப் டவுட்டோடையும் உள்ளே இருப்பாங்க. நம்ம பாடியிலலாம் கரெக்டாக நடக்குதா, எனக்கு வந்து ஓவலேஷன் இருக்கா, எனக்கு மேபி ஆண்கள் வந்து நிறைய பேச மாட்டாங்க, எனக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கரெக்டாக இருக்குமா, நான் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அந்த மாதிரி நிறைய சந்தேகங்களோடு இருப்பாங்க, பயப்படுவாங்க. ஸோ என்கிட்ட வரவங்க கிளாஸஸ்க்கு வரவங்கெல்லாம் கேட்குறது தான், மேம் டெய்லி செக்ஸ் பண்ணலாமா, ஏன் நாங்கள் டெய்லியும் தான் பண்ணுறோமே, டெய்லி செக்ஸ் பண்ணால் ஏன் நான் இன்னும் கன்சீவ் ஆகலை, 2 வருஷம் அது எனக்கு இன்னுமே குழந்தை வரல, ஸோ அதனால தான் நான் உங்கள் கிளாஸஸ்க்கு வரலாம்னு நினச்சேன் அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க. ஸோ டெய்லி செக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி ஆகிடும். நான் எப்போவுமே சொல்கிறது ப்ரெக்னென்சி வந்து ஒரு ப்ராஜெக்ட் இல்லை. அஃப்கோர்ஸ் சில விஷயங்களை வந்து பிளான் பண்ணணும், பிளான் பண்ணுறதுன்னா உங்கள் டயட்டாக இருக்கட்டும், உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பிளான் பண்ணலாம். ஆனால் செக்ஸையும் பிளான் பண்ணும்போது உங்களோட ஓவலேஷன் கேலண்டர்லேயோ ஆர் உங்கள் ஆப்லேயோ இன்றைக்கி நீங்கள் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் அப்படின்னு அந்த ஆப்லேருந்து ஒரு பாப்அப் வருது, நீங்கள் இன்னும் இது பண்ணல, உங்களோட ஓவலேஷன் ட்ராக்ல இருக்குது, உங்களோட பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸாக இருக்குது, கிட் வச்சு செக் பண்ணும்போதோ, ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்கும், இன்றைக்கி வந்து பண்ணணும், பண்ணி ஆகணும். ஸோ அந்த டைமில் உங்கள் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஏதாவது கால் இருந்தாவோ இல்லை அவங்க வர்றதுக்கு டிலே ஆயிருந்தாலோ என்ன பண்ணிகிட்ருக்க ஆஃபீஸில் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற வைஃபை பார்க்க முடியுது. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வரும்போது அவங்களோட என்ன தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வராது. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஓவலேஷன், கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி செக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வைஃப் கூப்பிடும்போது
அந்த ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாவோ இல்லை கால்ஸ் இருந்தாவோ அவங்களோட கம்ப்ளீட் ஒர்க்கையும் விட்டுட்டு அவங்க வரும்போது வந்து பண்ணும்போது அது நேச்சுரலாக இருக்காது. ஸோ எப்படியாவது இவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த மந்தில் எப்படியாவது பாசிட்டிவ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வரணும், இந்த ரெண்டு விஷயம் தான் இருக்கும். ஸோ பண்ணும்போது நேச்சுரலாக இல்லாததுனால ஆர்கசம் அப்படிங்கிற ஒன்றும் இருக்காது. ஸோ அந்த தாம்பத்தியத்தில் இருக்க வேண்டிய இன்பமே கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 99% நிறைய பெண்கள் அந்த தாம்பத்தியத்தில் ஏற்படுற ஒரு நல்ல உணர்வை கூட அனுபவிக்காத பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அன்பினால் அந்த உறவு தாம்பத்தியம் ஏற்படும் போது அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அன்பினால் உருவாகிற குழந்தையும் ரொம்ப உன்னதமான குழந்தையாக இருக்கும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் மாதிரி வச்சுட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி ஓவலேஷன் ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த டைமில் மட்டும் பண்ணும்போது நிறைய பேர் அந்த ஆப்பில் ஒரு 4-5 days இருக்குது, எனக்கு 10-12 days இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் ஒரு 4 times பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி எவ்ரி மந்த் கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைமில் 4 நாள் மட்டும் பண்ணுவாங்க. அதுவும் பண்ணும்போது அவங்களோட மனநிலை பார்க்கும்போது என்னென்னா, எப்படியாவது நின்றுணும் அப்படியே தான் பண்ணுவாங்களே தவிர முழுமையாக அந்த தாம்பத்திய உறவில் ஈடுபடவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு கண்டினியூஸாக இதுவே நடக்கும்போது மன அழுத்தத்துக்குள்ளே போவாங்க. இது எப்போ டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, சில பேர் வந்து 6 மாதத்துலேயே போய் பார்க்குறவங்களும் இருக்காங்க, 3 மாதத்துலேயே டாக்டரை போய் பார்க்குறவங்களும் இருக்காங்க. இன்ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போய் கம்ப்ளீட் எல்லா செக்கப்பும் எடுத்துக்கிறாங்க, 6 மாதம் 3 மாதத்துலேயே கல்யாணம் ஆனவங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் கான்ட்ராசெப்டிவ்ஸ் எதுவுமே நீங்கள் எடுத்துக்கல, வேறு எந்த காண்டம் இல்லை, எதுவுமே யூஸ் பண்ணல. 2 இயர்ஸ் வந்து நேச்சுரலான தாமத்திய உறவில் நீங்கள் ஈடுபட்டுட்டு இருக்கீங்க, எவ்ரி டைம் நீங்கள் பண்ணும்போதும் வரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ இன்ஃபர்டிலிட்டி சென்டர் போகணுன்னு நான் அட்வைஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்த்து உங்களோட செக்கப்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் எல்லாமே ட்ராக்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் மேபி சில பேர் லேட்டாக கல்யாணம் ஆகிருப்பாங்க, 35 இயர்ஸ் ஆர் 38 இயர்ஸில் கல்யாணம் ஆகிருக்கிறவங்க, அப்போ வெயிட் பண்ண வேண்டாம், இமீடியட்டாக நீங்கள் டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க அண்ட் புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணுங்க கிட்டேன்னு எல்லாருமே காமனாக சொல்கிற விஷயம், ஸ்வீட் அதிகமாக சாப்பிடாத, கரு உருவாகாத அண்ட் ப்ராய்லர் சிக்கன் எடுத்துக்காத, இப்படி பல அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. இதில் உங்களோட அட்வைஸ் என்ன, குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க எப்படிலாம் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும்? பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாலாம் நம்மளை எப்போவுமே சொல்லுவாங்க, இப்படி சாப்பிட்டேன்னா குழந்தை எப்படி பெற்றுக்குவேன் அப்படின்லாம் கேட்பாங்க. பெண்களை மட்டும்தான் எல்லாருமே சொல்லுவாங்க, இதில் வந்து ஆண்களை விட்டுறோம். ஸோ ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் ஒரு குழந்தை வருது. ஸோ இதில் ரோல் பார்த்திங்கன்னா ஈக்குவல். ஸோ 50-50% பெண்கள் எவ்வளோ கேர் எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரியான உணவு லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஆண்களுக்கும் சேர்த்து தான். ஸோ ரெண்டு பேரும் ஒரு தராசில் வச்சா ரெண்டு பேரும் ஒரே லெவலில் தான் இருப்பாங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், யுனிசெஃப் WHO அவங்களோட ரீசர்ச் படி பார்த்தா, ஒரு பெண் குழந்தை சின்ன குழந்தைய அந்த உலகத்துக்கு வரும்போதுலேருந்து அந்த குழந்தையோட அயனோட டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ அயன் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும். இப்போ ஒரு என்ன பஞ்சத்தில் இருக்கும், எதுவுமே சாப்பாடே கிடைக்கல, அவ்வளோ ஒரு க்ரைசிஸில் இருக்கும் அப்படின்னா கூட ஒரு விமனோட பாடியால் ஒரு குழந்தைய நரிஷ் பண்ண முடியும், அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பாடி. ஸோ எவ்வளோ நாள் வேணாலும் அப்படின்னு சொல்ல முடியாது, எந்த அந்த க்ரைசிஸ் டைமில் எதுவுமே இல்லைனாலும் அந்த குழந்தைய நரிஷ் பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால அயனோட டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அண்ட் மென்சுரேஷன் அந்த ப்ராசஸ்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்க பெண் குழந்தைங்களுக்கு நிறைய டிமாண்ட் அயன் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆண் குழந்தைங்களுக்கும் தேவை, ஆனால் அயன் வந்து பெண்களோட டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு எப்போ அட்டென்ஷன் தேவை, ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்தே, ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லேருந்தே யுனிசெஃப் சொல்கிறாங்க வீக்லி வந்து 3x அயன் டேப்லெட்ஸ் கொடுத்தா கூட பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ அயன் வந்து நீட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால முன்னாடிலாம் ஸ்கூல்ஸ்லாம் வந்து நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்தி அயன் டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ நிறைய டிமாண்ட் இருந்துச்சு. ஸோ இப்போது ஒரு அடலசன் கேர்ள் இருக்கிற பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தையோட ஹெல்த்தில் கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ ஜங்க் கொடுக்கறது அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது ஓகே. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறைய படிக்கிறாங்க, உட்காந்துட்டே இருக்காங்க, எப்படி எவ்வளோ ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 minutes ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தான்னு கேட்டால் அகைன் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க், விளையாடுறதே இல்லை. ஸோ அடலசன் கேர்ளாக இருக்கும்போதே அவங்க பாடியில் டயட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு விமனாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது அவங்க பாடி ஒரு ஹெல்தியான பேபியை நரிஷ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும்.